Peter Jackson, Ken Walsh, Jim Sanders, the photo screenplay, Ken Walsh, Nico Avalanche, Peter Jackson, Stephen Sanders. But on the lot of things, nothing was to be created. Story one day, they all are talking about and the book. But that really a good, Ion Megalan, Tyler, Vigo Mortimer, Celine Astin, Cat Badgett, மற்றும் பல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல ஹோவர்ட் ஷோர் மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல நியூ லைன் ஃபிலிமா பிக்னட் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. படம் தான் நியூ லைன் ஃபிலிமா டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் மூணு படமும் சேர்ந்து 55 நிமிஷம் ஓடுது. மிக பெரிய படம் தாங்க. ஒவ்வொரு படமும் சேர்த்து 3.5 மணி நேரம் ஓடுது. 3.5 பாட் மட்டும் 4.5 மணி நேரம் ஓடுது. ரொம்ப லேட்டான இருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து $681 million. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து 2.919 பில்லியன். இல்லை மூணு படமும் சேர்ந்து இந்த படம் 17 அவார்ட்ஸ் மேன் வீடியோ பார்த்தாரு. இந்த படம் 30 அவார்ட்ஸ்க்கு நாமினேட்டாக இருக்கு. இந்த படம் ஃபேண்டரி அட்வென்ச்சர் த்ரில்லர். இந்த படத்துக்கு பிஜி ரேட்டிங் கொடுத்தாங்க. இந்த படத்துக்கு ஐடிபி வந்து 8.8 ரேட்டிங் கொடுத்துருக்கு. இந்த படத்தோட கதையை பற்றி பார்ப்போம். இந்த படத்தோட கதை ஒரு ஃபேண்டசி சொல்லிடுறாங்க. மோதிரங்கள் இருக்கும், எல்லா பவரையும் கண்ட்ரோல் பண்ண மாதிரி சில 7 பேருக்கும் அவங்க மோதிரம் கொடுத்துருக்காங்க. அந்த மோதிரத்தை இருக்கிற மாதிரி வில்லன் பவர்ஃபுல்லான ஒரு மோதிரம் கொடுத்துருக்காங்க. அந்த வில்லன் உலகத்தையே ஆட்சி புரியறதுக்காக போயிருக்காங்க. அப்போ மனிதர்கள்லாம் தெரியல இல்லை கியோ டோக்கர் வச்சு அவங்க மோதிரத்தை இருப்பாங்க. ஆனால் அந்த மோதிரம் வில்லனோட சேர்ந்து வில்லனோட குணாங்க அப்படியே அந்த மோதிரத்தை மோதிரம் இப்போ யார் கையில் வச்சுருக்காங்களோ அவங்கள வில்லனா மாதிரி மோதிரத்தை அழிதா வில்லன் முழுசாக அழிஞ்சிடும். அந்த மோதிரம் பல வருஷமாக தொலைஞ்சு போயிருக்கும். திடீர்னு நம்ம வில்லன் உயிர் பெற்று வரும். அப்போ தான் நம்ம மோதிரத்தை அழிக்கணும் அப்படிங்கிற இதே வரும். அந்த மோதிரத்தை அழிச்சாங்களா இல்லையா, அந்த படத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அந்த படத்தோட கதை நீங்கள் கண்டிப்பாக இப்போ மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் சொல்லுவேன். படம் ரொம்ப லென்த்தாக போகும். ஒவ்வொரு படமும் 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் போகிறதுனால பார்க்கறதுக்கு போர் அடிச்சிடும்னு நினைப்பீங்க. ஆனால் இல்லை ஒவ்வொரு நிமிஷமும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அந்த மூணு படத்தையும் டவுன்லோட் பண்ணி ஒரே நைட்டில் உட்காந்து பார்த்தாங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக போகும். ஒரு படத்தை பின்னாடி இன்னொரு படம் தொடர்ந்து வர மாதிரியே இருக்கும். நீங்கள் ஒரே படத்தை பார்த்த ஃபீலிங் தான் வரும். மூணு படமாக பார்த்தோம் அப்படிங்கிற ஃபீலிங்கே வராது. ஏன்னா அப்படி கதையாக இந்த படத்தில் எதுலேருந்து விட்டாங்களோ அடுத்த படத்தில் அதுலேருந்தே ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு அப்படிப்பட்ட படங்க. இந்த சண்டே காட்சிகளை அருமையாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு டைம் கிடைச்சுன்னா டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இந்த படம் தமிழே அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி பல வீடியோக்களை பார்க்கறதுக்கு சும்மா ஜாலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.